வணக்கம். இன்றைய வீர தலைமுறை செய்திகள். முட்டை சொல்லுங்க. முட்டை ஆறு ரூபாய்யா. முட்டை ஏன் ஆறு ரூபா விற்கிறீங்க, என்ன காரணம்? இன்னைக்கு உள்ள பொசிஷன் அது. சரி, நார்மல் பொசிஷனா இருந்தா வேற, இன்னைக்கு உள்ள பொசிஷன். சரி, இன்றைய பொசிஷன் ஓகேண்ணே. இல்ல, இன்ன இப்ப கடையில வந்து ஆறு ரூபா விக்கிறாங்க, நியாயம். அவங்க கரண்ட் பில் கட்டணும், கடை வாடகை கட்டணும். நீங்க நீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விக்கலாம், அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விக்கலாமே. எங்களுக்கு அதே ரேஞ்ச் தான். நாங்களும் நீங்க என்ன கரண்ட் வாடகை கட்டுறீங்களா, கரண்ட் பில் கட்டுறீங்களானே? கிடையாது, கரண்ட் பில் கிடையாது. மற்ற நார்மல் மனிதனுக்கு உரியது எல்லாம் எனக்கு இருக்கு அண்ணே. ஒரு 50 பைசா நீங்க கம்மி பண்ணி விக்கணும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு முடியவே முடியாது. அது முடியாது சார். நான் போட்டுருவேன். கரண்ட் பில்லு கடை வாடகை கொடுக்கணும். ஐயா ஆறு ரூபா விக்கிறது ரொம்ப அநியாயமான விலை. இது கவர்மெண்ட் பார்வைக்கு போகணும். இது முட்டையோட விலை குறையறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இது வீர தலைமுறையில் ரஜித் சத்யராஜ். நன்றி. இல்ல, நீங்க தன்னல் வைங்க, எது பண்ணுங்க. ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி அடாவடித்தனமா விக்க கூடாது. தல அடாவடிக்கு வேலை கிடையாது, நியாயமான வேலை. பொதுவாக முட்டை 4 ரூபாய் 50 காசிற்கு வித்து வந்தனர். தற்போது ஊரடங்கு நிலையில் முட்டை வியாபாரிகள் ஒரு முட்டை 6 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்து விற்பனை செய்து வருகின்றனர். நெசப்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் எதிரில் அத்துமீறி சாலையோரத்தில் வியாபாரம் செய்து வருகின்றனர். தனி மனித இடைவெளி இல்லாமல் மக்கள் கூட்டம் அவ்விடத்தில் கூடியதாலும் போக்குவரத்து இடையூறு இருப்பதாலும் எம்ஜிஆர் நகர் போலீஸ் அதிகாரிகள் வியாபாரிகளிடமிருந்து தராசுகளையும் எடை கற்களையும் பறிமுதல் செய்து சென்றனர். ஆமா பிரஸ் சார். வீரத்தலைமுறை சார். இல்ல, என்ன சார் தப்பு பண்றாங்க அவங்க சார்? இது வந்து ஒரே இடத்துல 3 பேர் கடையை வச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கு பிரஸ்க்கு நான் என்ட்ரி கொடுக்க முடியாது. சரி, அதான் சும்மா ஜென்ரலா தான் கேக்குறேன். வீரத்தலைமுறையில இருந்து ரஜித் சத்யராஜ். இது வந்து பத்திரிகையிலிருந்து வந்திருக்கேன் சார். வீரத்தலைமுறை, இது மந்த்ரி டெய்லி நியூஸ் எல்லாத்துக்கும் வரும். இதுல வந்து மத்த டிவி எல்லாம் டைவா இருக்கு சார். என்ன பர்பஸ் தான் நடந்திருக்கு சார்? இந்த ஊரடங்கு காலத்துல நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால எங்க மண்மல் சங்கத்தோட தலைவர் வந்து ஒரு முட்டு அவர் மூலமா சின்ன மாதிரி ஆரம்பிச்சது. அவர் தான் முதல் முதல்ல ஒரு ஆள் சாப்பாடு இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற பல்வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா ஹானி. நன்றி, வணக்கம்.